ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க ஹோம்மேடாக க்ரோவிங் கேப்சூல் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட செகண்ட் சேனல் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பின் கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலை பார்த்திங்கன்னா நான் பார்பி சோஸ்லாம் போட்டுகிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளெட்டர்ஸ் ஃபோன் ஷீட்டை அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் அதை மாதிரி ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை மாதிரி டார்க் இதை மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அது மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட காட்ட பாருங்கள் நம் நம்மளுக்கு இதை மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி கிளிட்டர் ஃபார்ம் சீட்டில் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டரில் நான் ஒரு பீச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த டிஷ்யூ பேப்பரை பார்த்திங்கன்னா இதை மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் ஸோ இதை மாதிரி நான் மடித்து விட்டுடுறேன் மடிச்சுட்டு எந்த க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் இங்கே ஃபெவிகம் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ நான் ஃபெவிகால் போட்டுட்டு ஸோ இதை மாதிரி நான் ஒட்டிட்டேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க ஸோ அது காயிட்டோம் அதுக்குள்ளே நான் ஒரு ரிங் எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்டாக கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நான் ஒரு ரிங் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இயரிங் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தோடு எடுத்துக்கலாம் ஜிமிக்கி தோடு ஜிமிக்கி எது வேணாலும் எடுத்துட்டேன் ஸோ அது மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு இதை மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினியேச்சர் கப் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பரை நான் கவர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை கவர் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கொடுங்க கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டரில் வந்துட்டு போட சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா ஸோ அதை எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் நான் போட்டுறேன் இந்த ரிங்கு இந்த ரிங் மாதிரி செஞ்சு வச்சுருந்தா பார்த்தீங்களா அதை ரெண்டாவதாக போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இதை போட்டுடறேன் இந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் ஃப்ளார் மாதிரி செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா அதை போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன் கொஞ்ச நேரம் போதும் டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துடுங்க ஸோ இதை மாதிரி தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிங்கை போட்டு பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ ரிங்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரிங் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரிங்கை ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுட தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆர் ஒன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க ஸோ அது நல்லா ஊறணும் அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ பாருங்கள் இதை மாதிரி லேஸாக கிளீச்சிங்னாலே போதும் வந்துரும் நீங்கள் கிஃப்டாக கூட இதை கொடுக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரிங்கை எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ரிங்கை எடுத்துகிட்டு நான் என்னோடய ஹேண்டில் போட்டு பாருங்க பாருங்கள் ரிங் ரிங்கை கையில் போட்டு பார்த்துருக்கேங்க சூப்பராக இருக்குது இந்த ரிங்கு ஸோ இதை மாதிரி நீங்களும் கிஃப்டாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கப்பு செஞ்சு மினியேச்சர் கப்பை நம்ம டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதை நான் போட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஒரு ஃபோர் ஆர் டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா கப்பு பெருசாக இருக்குல்ல ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் அதை மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்துட்றேன் சூப்பராக வெளியே அழகாக தெரியுது ஸோ நீங்கள் இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் மினி கப் அப்படி வெளியே தெரிஞ்சிச்சு நான் கிஃப்டாக தான் கொடுக்க போகிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரிங் அதுக்கப்புறம் கப் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் லிட்டர் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஃப்ளார் கப்பு அதுக்கப்புறம் ரிங்கு அதுக்கப்புறம் ஃப்ளார் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட செகண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம்